ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம் ரியா சேனல். இன்றைக்கி நம்ம வீட்லேயே எப்படி ஹேர் கட் பண்ணலான்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறது. ஸோ எப்படி வந்து அவுட்புட் வரப்போகுதுன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. எப்படி அவுட்புட் இருக்க போகுதுன்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹேர் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முடி சிக்கில்லாமல் இருக்கணும், அப்புறம் கொஞ்சம் வெட்டாகவும் இருக்கணும். நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் பார்ட்டிஷன் எடுத்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு சைட் பேங்க்ஸ் கட் பண்ண போகிறேன். அதுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து என் முடியை பிரிச்சுக்கிறேன். வீடியோவில் காட்டுற மாதிரி நான் பிரிச்சுக்கிறேன், ரெண்டு சைட்டையும் பிரிச்சுக்கிறேன் அண்ட் சிக்கு இல்லாமல் பார்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால ரொம்ப நர்வஸாகவே இருக்குது. இன்கேஸ் ஹேர் கட் ஒழுங்காக வரலைன்னா நான் வந்து பார்லருக்கு தான் போகணும். அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரை பண்ணலான்னு பண்ணுறேன். ஆனால் பார்லர்லேயும் வந்து எவ்வளோ தூரம் கரெக்ட் பண்ண முடியும்னு தெரியல. பட் ஸ்டில் எனக்கு ஒரு ஓரத்தில் ஒரு நம்பிக்கை, இவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி நிறையா யூடியூப் வீடியோஸ் பார்த்துருக்கேன், இவ்வளோ பேர் பண்ணுறாங்க, நம்மளுக்கு நல்லா வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். இப்போ ரெண்டு சைட்லேயும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு மிச்சம் முடியை பின்னாடி கட்டிட்டேன். இப்போது இந்த முடியை க்ராஸாக சீவிக்கிறேன். க்ராஸாக சீவிட்டு முடி நகராதபடி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணுறேன். இந்த ரப்பர் பேண்டை நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு ஹேர் வேணும், பேங்க்ஸ் வேணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோ தூரம் நம்ம இறக்கணும். இப்போது இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் இறக்கணும். இறக்கிட்டு நான் இப்போ இந்த என்னோடய வாயோட சைடில் வந்து சைட்வேஸாக சிசர்ஸ் வச்சுட்டு கட் பண்ணுறேன். ஆப்போசிட் சைடில் கட் பண்ணுறேன். நல்லா பாருங்கள், இந்த சைடு ஓரளவுக்கு வந்துட்ட மாதிரி தான் தெரியுது. கொஞ்சம் முன்னாடி வந்து சின்னதாகவும் பின்னாடி பெருசாகவும் ஓரளவுக்கு வந்துட்ட மாதிரி தான் தெரியுது. இப்போது நம்ம இன்னொரு சைடும் பண்ணலாம். எப்படி வருது? இப்போ வந்து இது ரெண்டுமே ஈக்குவல் சைஸில் வரணும், அதுதான் நம்மளுக்கு இருக்கிற சேலஞ்சே. பார்ப்போம் வருதான்னு தெரியல. அதே மாதிரி நான் இந்த சைட்லேயும் ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் அந்த ரப்பர் பேண்டை கீழே இறக்கிக்கிறேன். என் வாய் ஓரத்தில் வச்சுட்டு அந்த பக்கமாக சிசர்ஸ் வச்சு கட் பண்ணுறேன். இதுதான் கொஞ்சம் எனக்கு சொதப்பின மாதிரி தெரியுது. ஏன்னா நான் இன்னும் கரெக்டாக அந்த சைடில் லெஃப்ட் ஹேண்டில் வச்சு கட் பண்ணியிருந்தால் இன்னும் ஒழுங்காக வந்திருக்குமோன்னு தோணுது. பட் ஸ்டில் நாட் வெரி பேட், ஓரளவுக்கு ஓகேவாக தான் வந்திருக்கு. கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் சின்னதாகவும் பேக்கில் போக போக பெருசாகவும் தான் இருக்குது. எனக்கு ஓகே தான் தோணுது. இப்போது பேக்கில் வந்து முடி ஷார்ப்பாக போயிட்டே இருக்குது, ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் நிறையா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஸோ நான் வந்து அதை லெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவலாக முடியை பார்ட்டிஷன் எடுத்துக்கிறேன். சென்டர் பார்ட்டிஷன் தான் எடுக்கிறேன். நான் ஆக்சுவலாக ஸ்ட்ரெயிட் கட்டுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து யூஓ இல்லை வேறு எதுவும் ட்ரை பண்ணல, ஸ்ட்ரெயிட் கட் ஆகணும்னு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ முடியை வந்து ஈரமாக்கிக்கிறேன். ரெண்டு சைடும் முடியை வந்து வெட் பண்ணிக்கிட்டேன், தண்ணி கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டு முடியும் ரெண்டு சைடில் இருக்க முடியும் சேர்த்து வச்சு ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு டை பண்ணுறேன். எனக்கு இதோட என் ரிசல்ட் வந்து ஸ்ட்ரெயிட் ஹேர் கட்டாக இருக்கணும். நான் யூடியூப்பில் பார்த்த வரைக்கும் அது அப்படி தான் இருந்துச்சு. இப்போ நான் வந்து ஹேர் பேண்ட் வச்சு செக்யூர் பண்ணிட்டேன், ஸோ தட் முடி நகராது. இப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு முடி கட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ரப்பர் பேண்ட் இறக்கி விட்டுக்கணும். உங்களுக்கு இன்னும் நீள முடியாக இருந்தால் நீங்கள் ரெண்டு ரப்பர் பேண்ட் டை பண்ணிக்கலாம், மேலே ஒன்று கீழே ஒன்றுன்னு சொல்லிவிட்டு. அப்புறம் கீழே இருக்க ரப்பர் பேண்டை இறக்கி விட்டு உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு முடி கட் பண்ணணுமோ அவ்வளோ அளவுக்கு வச்சுட்டு ரப்பர் பேண்ட்க்கு இந்த பக்கமாக இருந்து முடியை கட் பண்ணிடுங்க. தைரியமாக கட் பண்ணிட்டேன். எப்படி இருக்க போதுன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. கொஞ்சம் உள்ள நர்வஸாக தான் இருக்குது. ஏதோ ஓரளவுக்கு ஓகேவான மாதிரி தான் இருக்குது. ஆனால் எனக்கு ஸ்ட்ரெயிட் கட் வரல, யூ கட் தான் வந்திருக்கு. பரவாயில்ல, ஏதோ ஓரளவுக்கு ஈவனாவது வந்திருக்கு. இப்போ முடியை செட் பண்ணி பார்ப்போம். என்னோடய பேங்க்ஸ் ஏதாவது உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு என்னோடய பேங்க்ஸ் எதுவுமே தெரிகிற மாதிரி தெரியல. அதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு பேங்க்ஸ் காட்டணும் காட்டணும்னு சொல்லிட்டு. எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல, ஓரளவுக்கு ஏதோ லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. நான் நினச்ச அளவுக்கு இல்லைனாலும் ஓகேவாக தான் வந்திருக்கு. ஸோ இதுதான் என்னோடய என் ரிசல்ட். என்னோடய பேங்க்ஸ் தெரியணுன்றதுக்காகவே நான் வந்து தலைமுடியை கட்டி உங்களுக்காக காட்டிகிட்ருக்கேன். இதுதான் என்னோடய என் ரிசல்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் திரும்பவும் மீட் பண்ணுறேன். பாய்.